அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜஃப்னா கல்லூரியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாண மாவட்டத்தில் நாளை காலை முதல் பானின் விலை 170. மாநகர சபை முதல்வர் விவகாரம் வைத்திலிங்கம் கிருபாகரன் கருத்து. புதுக்குடியிருப்பில் 35 லட்சம் கள்ளநோட்டு இயந்திரத்துடன் ஒருவர் கைது. முல்லைத்தீவில் இந்திய மீனவர்கள் அத்துமீறி மீன்பிடி, தகவல் வழங்கியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மீனவர் சங்கங்கள் குற்றச்சாட்டு. யுத்தகாலத்தில் இடம்பெற்ற ரசாயன குண்டு தாக்குதல்களுக்கும் தெற்கில் உள்ள அரசியல் கட்சிகள் தமது கண்டனங்களை வெளியிட வேண்டும், சிவசக்தி ஆனந்தின் கோரிக்கை. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக வெளியானது வர்த்தமானி. வரி சலுகையுடன் மின்சார வாகன இறக்குமதி நேற்று முதல் ஆரம்பமாகியுள்ள திட்டம். கொழும்பில் ஐநா காரியாலயத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம், பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு. ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக குற்ற பிரேரணை, வாசுதேவ நாணயக்கார. மனித குழிகளை செய்யும் ரணில் பகிரங்கப்படுத்தப்பட்ட ஆதாரம். மாணவர்களே பயங்கரவாதிகள் என்றால் பாதி மாறிவிடும், வெளியாகிய எச்சரிக்கை. இலங்கையில் பணவீக்கம் குறையுமா, வெளியானது மத்திய வங்கியின் கணிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நீதிமன்றத்தை மீண்டும் நாடுவோம் என மாட்டுப மண்டார எச்சரிக்கை. 25க்கும் மேற்பட்ட ஆசனத்தை கைப்பற்றி யாழ் மாநகர சபையை முழுமையாக கைப்பற்றுவோம், யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவிப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நாளை சனிக்கிழமை காலை முதல் பானின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட்டு 170 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும் என யாழ் மாவட்ட கூட்டுறவு வெதுப்பக உற்பத்தியாளர் சங்க தலைவர் கந்தசாமி குணரத்னம் தெரிவித்துள்ளார். வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் தற்போதைய நிலைமை தொடர்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இதனை தெரிவித்தார். சரியா, நாங்கள் அந்த சங்கம் அதை சொல்லுது, இந்த சங்கம் இதை சொல்லுது, அப்படி செய் இப்படி செய், நீ குறையண்டில்லை. பான் விலை குறைத்தால் பத்து, அதை 1 கிலோவுக்கு 15 ரூபா குறைச்சி 5 ரூபா குறைப்போம். ஆனால் இது ஒரு நிர்பந்தத்தின் பேரில் குறைக்கிறோம். ஆனால் இது மக்களை சென்றடையணுமென்று தான் இதை வைக்கிறோம். நாங்கள் குறைக்கிறோம், நாளை காலையிலேருந்து குறைக்கிறோம், காலையிலேருந்து தான் குறைக்கிறோம். நள்ளிரவில் நாங்கள் குறைக்க மாட்டோம், நாளை அப்படி குறைக்கிற பொருள் இல்லை, எல்லாம் காலையிலேருந்து தான் குறைக்கப்படும். பானும் சாராய கடை அதே போடுறாங்க, நள்ளிரவிலேருந்து சாராயம் குறைக்கிறோம்ண்டு. ஏண்டா கடையை ஊட்டுற 9 மணிக்கு, பேக்கரிக்கே ஊட்டுறது 9-10 மணிக்கு, புரியணப்பா. நள்ளிரவில் வந்து அந்த தகவலை கொடுக்குறீங்க, கொடுக்குற தகவலை நீங்கள் ஒழுங்காக கொடுங்க, நிர்வாகங்களை வடிவாக செய்யுங்க, அடுத்தவங்களோட ஆலோசனை கேட்டு செய்யுங்க, மக்களுக்கு சென்றதுக்கு ஒரு வழியை பாருங்கள். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் கள்ள நோட்டு அடித்த குற்றச்சாட்டில் ஒருவர் சிறப்பு அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு விநாயகர் வீதி தேவிபுரம் பகுதியில் கள்ளநோட்டு அச்சிடப்படுவதாக சிறப்பு அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக சிறப்பு அதிரடிப்படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். 42 அகவையுடைய குறித்த நபர் திருகோணமலையில் திருமணம் செய்து தேவிபுரம் பகுதிக்கு வந்து செல்வது விசாரணையில் தெரியவந்துள்ளது. குறித்த நபரிடம் கள்ளநோட்டு அச்சிடும் இயந்திரம் ஒன்றும் அச்சிடப்பட்டு 5000 ரூபாய் தாள்கள் 700 மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட நபரையும் சான்ற பொருட்களையும் சிறப்பு அதிரடிப்படையினர் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்திடம் ஒப்படைத்துள்ளனர். மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு கடற்பரப்பில் மீண்டும் இந்திய இழுவைமடி படைகள் அத்துமீறிய மீன்பிடி தொழிலில் ஈடுபட்ட போதும், அது தொடர்பாக நீரியல் வள திணைக்களத்துக்கு அறிவிக்கப்பட்ட போதும் எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என மாவட்ட கடற்தொழிலாளர் சங்க தலைவர் அருள்நாதன் முல்லைத்தீவு ஊடக மையத்தில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்துள்ளார். பஞ்சத்தில் அவர்கள் வந்து கோட்டை இழுத்து விட்டு எனக்கு கோலுக்கு மேல் கோல் அடித்தார்கள், இப்படியே போனால் வாழ்வாதாரம் இப்படி பாதிக்கப்படும். அதுவும் மத்தியிலும் கரையை வந்து இரு கிட்டத்தட்ட ஒரு 5 படகுகளுக்கு மேல் தூண்டல் தொழில் செய்கிறதுக்காக அவர்கள் இரவு தூண்டலை விட்டார்கள். அந்த தூண்டல் அவ்வளவும் இல்லாமல் இரவு இன்று விடியப்புறம் அவர்கள் கரையை வந்து சேர்ந்து எமக்கு அடித்தார்கள், தலைவர் அவர்களுக்காக வந்துட்டு போவோம். அங்கு போனால் ஒப்பாரி விட்டு கொண்டிருக்கிறார்கள் 2 குடும்பங்கள். ஒரு குடும்பத்துக்கு 2 பிள்ளைகள், தந்தையும் தாயும். காரணம் என்னன்னு கேட்டால் நாங்கள் உண்மையாகவே ஒரு பேங்கில் லோனை எடுத்து தூண்ட தொழிலை செய்து நாங்கள் புதுசாக எங்களை வாழ்வாதாரத்தை மேற்கொள்ளலாம் என்று சொல்லும்போது இரவு இந்தியா நிலுவ படகு அனைத்தையும் கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள். 1.5 லட்சம் ரூபாய் அதுகின்ற பெறுமதி
அப்படி நாலு இடங்களில் நாலு படகுகளுக்கு ராவு தொழில்கள் பாதிக்கப்பட்டு இங்கு வந்துள்ளார்கள். உண்மையாகவே நாங்கள் இலங்கை அரசாங்கத்திடம் கேட்கிறது, ஜனாதிபதியிடம் ஒரு கோரிக்கையாக, இந்த கடற்படையினர் ஏன் எல்லை தாண்டி வாரதுக்கு இந்த இடத்தில் அனுமதிக்கிறார்கள் என்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால், தரையில் நடக்கும் அவலக சம்பவத்தில் தரையில் இருப்பவர்கள் பார்க்கிற மாதிரி கடலில் இருக்கும் கடற்படையினர் பொய்யான ஒரு வசனங்களை மக்களுக்கு சொல்லிக்கொண்டு வந்து குற்றச்சாட்டையை வைத்துக் கொண்டு கடலில் திறத்துவதற்குரிய முடிவும் எடுக்கவில்லை, பிடிக்கிறதுக்கு ஒரு முடிவும் இல்லை. தவறுகளுக்கு சுடத்தான் அனுமதி இல்லை என்று சொன்னால் கடலில் பிடிக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது தானே? இங்கு பிடித்துக்கொண்டு வழக்கு போடுறார்கள் தானே? நான் ஏன் இந்த மக்களை இந்த வாழ்வாரத்தின் இதே தென்னிலங்கையில் இப்படியான ஒரு சம்பவம் நடந்து அந்த மக்கள் வீதிக்கு மீனவர்கள் வந்தால் இப்படி பார்த்துக்கொண்டு இருப்பார்களாம், இல்ல உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள். எங்கட வடக்கு கிழக்கு மட்டுமே இப்படியான இந்திய நிலவப்படகளை அளவு கணக்கில்லாமல் இன்றைக்கு விட்டு இருக்கார்கள். எனக்கு 30 ஒரு கோல் வந்திருந்தது, தீவுப்பகுதிகளே நிறைய ரோலர்கள் வந்துள்ளார்கள், கடலுக்குள்ளாக இந்திய ரோலராக இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் நாங்கள் இதுக்கு மேல நாங்கள் பொறுக்கிறதுக்கு சான்றில்லை. கடற்பட அதிகாரிமார் உண்மையாகவே கடற்படைக்குரிய பெரிய அதிகாரி, பாதுகாப்பு செயலாளர் உடனடியாக இதுக்குரிய நல்ல ஒரு முடிவு எடுக்க வேண்டும். எடுக்கும் பட்சத்தில் இன்று கூட எங்களது மீனவர்கள் கேட்டார்கள், வன்முறை ஊடாக கடலுக்கு இறங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் என்று. நாங்கள் உண்மையாகவே நாங்கள் அதை தலைமை பதவியில் இருக்கபடியாக நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். பொறுமையை கடை தாண்டுகிறார்கள். தாண்டும் போது அவர்கள் என்ன விதத்தில் கைகலப்புகள் வருகிறதோ தெரியவில்லை. சில நேரத்தில் அவர்களும் சாகலாம், நாங்களும் சாகலாம், அதுக்கும் ரெடியாக இருக்கிறோம். காரணம் என்னென்றால், எங்களோட வாழ்வாதாரம் உள்ளாக அளிக்கப்படுகிறது, இந்தியா நிறுவப்படுகின்றது, அளவுக்கு மீறி வருகிறார்கள். இதுல இந்திய அரசாங்கம் ஒன்றை வடிவாக கவனிக்க வேண்டும். நீங்கள் எங்களுக்கு நிதியை கொடுக்கிறது மட்டுமில்லை, உங்களின் படகுகளை வைத்து உங்கள் எல்லையில் இருந்து இங்கு வராமல் தடுத்து வைக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் உண்மையாகவே வடக்கு கிழக்கு இருக்கும் மீனவர்கள் அனைவரும் கடலில் இறங்கி கடுமையான ஒரு வன்முறை ஒன்றை சந்திக்க வேண்டி வரும் தமிழ் மக்கள் ஆகிய நாங்கள் உண்மையாக இரண்டு அரசாங்கமும் உடனடியாக இதை ஜனாதிபதியின் கவனத்தில் கொண்டு இந்த ஜனாதிபதி சில விடயங்களை எப்படி சட்டபூர்வமாக செய்கிறாரோ அதே போல அந்த அந்த படையினரின் அதிகாரிகளுக்கு கூறப்படுத்தி உடனடியாக இந்திய நிலவப்படகுகளை குறிப்பிட்ட 2-3 நாளைக்கே நிப்பாட்டம் தவறும் பட்சத்தில் சரியான ஒரு வன்முறையும் சரியான ஒரு ரத்தாரவலும் மக்கள் மத்தியில ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டால், பொருளாதார நேரத்திலையும் அவர்கள் நகைகளை லோன்களை எடுத்து இந்த தொழில்களை செய்யும் போது இரவில் வந்து இந்த வலைகளை அள்ளிக்கொண்டு போறார்கள். அந்த வலைகளை தாரதுக்கு போது அரசாங்கத்திடம் காசு இல்லை. அடுத்த கட்டம் மருந்துகளை கொடுத்து அவர்கள் சாக வேண்டிய நிலைமை நிபந்தனைக்கு தள்ளப்படுவார்கள். அதை கவனத்தில் எடுத்து இந்த ஜனாதிபதி அவர்களையும் பாதுகாப்பு செயலாளரையும் கடற்படைக்குரிய அதிகாரி அவர்களையும் உடனடியாக ஆக்சன் எடுக்க வேண்டும்தான் எமது மீனவர்களின் கோரிக்கை. இந்த கோரிக்கையை நான் இங்கு இன்றைக்கு இயலாத கட்டத்தில் நான் இங்கு வைக்கிறேன். அத்தோடு கடத்தொழில் அமைச்சரிடம் நான் கேட்கிற கேள்வி கோரிக்கை ஒன்று, உண்மையாகவே நாங்கள் கடத்தொழில் நம்பி கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு மேல் இந்த மீனவர் சமுதாயம் இன்று வாழ்கிறார்கள். இந்த மீனவர் சமுதாயம் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. நீங்களும் உடனடியாக ஜனாதிபதியுடன் நீங்கள் அருகில் செல்ல இயலும். ஜனாதிபதிகளுடன் சேர்ந்து உடனடியாக நல்ல ஒரு முடிவு எங்களுக்கு 2 நாளைக்கு ஒரு தீர்வு தர வேண்டும். தரும் பட்சத்தில் தவறும் பட்சத்தில் உண்மையாகவே இந்த வன்முறையை எம்மால் கட்டுப்படுத்த இயலாதனையும் தெரியப்படுகிறது. ஜேவிபி குற்றம் சாட்டுவது போன்று யுத்த காலத்தில் பாவிக்கப்பட்டிருக்கின்ற ரசாயன குண்டு தாக்குதல்களையும் தெற்கில் இருக்கின்ற ஜேவிபி போன்ற ஏனைய கட்சிகளும் கண்டிக்க வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அவர்கள் போலீஸ் இராணுவத்தினரை பயன்படுத்தி அந்த போராட்டங்களை நசுக்குவதற்காக கண்ணீர் புகை பாவிப்பது, நீத்தாரகை பாவிப்பது உட்பட பல அடக்குமுறைகள் தச்சமே நடந்து கொண்டிருக்கின்றன. அண்மையிலே ஜேவிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு அனுராக குமார் சனாயக் அவர்கள் இந்த கண்ணீர் புகையானது ஒரு காலாவதியாகின கண்ணீர் புகை என்று சொல்லியும், இது ரசாயனம் கலக்கப்பட்ட ஒரு கண்ணீர் புகை, அதனால்தான் தங்களுடைய கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் இறந்திருக்கிறார் என்றும், பல்கலைக்கழகத்தினுடைய கல்வி சாரா ஊழியர் ஒருவரும் இறந்திருக்கிறார் என்றும், இந்த கண்ணீர் புகை காலாவதியாக
வகையான கண்ணீர் புகை அல்லது ரசாயனம் கலந்த கண்ணீர் புகையானது இது பொதுமக்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்துகின்றது. ஆகவே இதை விசாரணை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்டிருக்கின்றார். சாதாரணமாக ஜனன ரீதியாக நடக்கின்ற இந்த போராட்டத்துக்கு இப்படியான கண்ணீர் புகை வந்து பொதுமக்களுக்கு உயிராபத்தை ஏற்படுத்துகின்ற ரசாயனம் கலந்த கண்ணீர் புகை இவர்கள் பாவிக்கிறார்கள் என்று சொன்னால், இதுவரை காலமும் வடக்கு கிழக்கிலே நடைபெற்ற இந்த யுத்தத்திலே அப்பாவி பொதுமக்களுக்கு மேலே இந்த அரசாங்கம் பாவிக்கப்பட்ட ரசாயன குண்டுகள், அதாவது ஒரு யுத்தத்திலே பாவிக்க முடியாத சகல ரசாயன ஆயுதங்களையும் குண்டுகளையும் பாவித்து பல ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இறக்கிறதுக்கு இந்த ரசாயன குண்டுகள் தான் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் தற்சமயம் இந்த ஜனநாயகமான போராட்டத்துக்கு பாவிக்கின்ற இந்த இந்த கண்ணீர் புகை உயிராபத்தை ஏற்படுத்துது என்று சொல்லி கண்டிக்கின்ற ஜேபிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்களும் அதை வன்மையாக கண்டிக்கின்றோம். அதே மாதிரி இந்த யுத்த காலத்திலே பாவிக்கப்பட்டிருக்கின்ற ரசாயன குண்டுகள் இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவுகளுக்கும் வந்து தெற்கிலே இருக்கக்கூடிய ஜேபிபி போன்ற ஏனைய கட்சிகளும் இதை கண்டிக்கப்பட வேண்டும். இதுக்கும் வந்து ஒரு சரியான விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என்றதை நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு இந்த அறகல போராட்டத்தின் ஊடாகத்தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இன்றைக்கு ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார். அந்த போராட்டக்காரருக்கு தான் சகல விதமான பாதுகாப்புகளும் அதுக்குரிய வசதிகளும் செய்து கொடுக்கப்படுவார் என்று சொல்லப்பட்ட திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இன்றைக்கு ஜனநாயக ரீதியாக நடைபெறுகின்ற இந்த போராட்டத்தை வன்முறை கொண்டு தடுக்க முற்படுவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதுக்கப்பால் பாராளுமன்றத்திலேயும் கூட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்புரிமையை பாவித்து இந்த அரசாங்கத்தினுடைய கெடுபிடிகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வைக்க வேண்டும், இந்த பொருளாதார நெருக்கடிக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கூட மிக தன்னுடைய அதிகார தோரணையிலே அவர்கள் வாயை பொத்த வேண்டும், அமர வேண்டும் என்று சொல்லி ஒரு இந்த நாட்டினுடைய இருக்கக்கூடிய ஒரு சிரேஷ்ட அரசியல் தலைவர் அல்லது ஒரு ராஜதந்திரி என்று சொல்லக்கூடிய திரு ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வாயிலிருந்து இப்படியான வார்த்தைகள் வருவதென்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஆகவே இந்த பொருளாதார நெருக்கடிக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டுமாக இருந்தால், தமிழ் மக்களுடைய தேசிய இனப்பிரச்சினைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காணப்படாத வரைக்கும் வந்து இந்த பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணப்பட முடியாது. அப்படி காணுவதாக இருந்தாலும் அது ஒரு தற்காலிகமான ஒரு தீர்வாகத்தான் இருக்க முடியும். இந்த நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்தவர்களுக்கு நிரந்தரமான ஒரு பொருளாதார திட்டம் இல்லை, பொருளாதார கொள்கை இல்லை. இதுக்கப்பால் ஒரு இவர்களுடைய வெளி விவகார கொள்கை கூட இவர்களுக்கு இல்லை. இன்றைக்கு சீனாவுக்கு ஒரு முகத்தையும் இந்தியாவுக்கு ஒரு முகத்தையும் அமெரிக்காவுக்கு ஒரு முகத்தையும் தான் இவர்கள் காட்டி கொண்டிருக்கின்றார்கள். கடந்த ஒரு வருட காலமாக இந்திய அரசாங்கம் செய்த உதவி திட்டம் இல்லையாக இருந்திருந்தால் இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் பட்டினி சாவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு. ஆகவே இந்திய அரசாங்கத்திடம் பெருந்தொகையான உதவிகளை பெற்றுக்கொண்டு இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக ஒரு சீனா சார்பு நிலைப்பாட்டை தான் செய்து கொண்டிருக்கு. அது ராஜபக்சாக்களாக இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்காவாக இருக்கலாம், குறைஞ்சபட்சம் இந்தியாவினுடைய நிதியுதவியை பெற்றிருக்கின்றவர்கள் இந்திய அரசாங்கத்துக்கு அவர்கள் விசுவாசம் இல்லாதவர்களாகத்தான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்திய அரசாங்கமாக இருக்கலாம், ஏனைய நாடுகளாக இருக்கலாம், இலங்கைக்கு நிதியுதவி செய்கின்றவர்கள் இந்த நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கிற தமிழ் மக்களுடைய தேசிய இனப்பிரச்சினைக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு காண வேண்டும் என்ற நிபந்தனையோடு தான் இந்த அரசாங்கத்துக்கு உதவி திட்டங்களை செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே இந்த பொருளாதார நெருக்கடிக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்களுடைய தேசிய இனப்பிரச்சினைக்கு ஒரு நிரந்தரமான கௌரவமான தீர்வு காணப்படாத வரைக்கும் இந்த பொருளாதார நெருக்கடியை தீர்க்க முடியாது என்பதுதான் எங்களுடைய நிலப்பாடு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான புதிய திகதியுடன் தொடர்புடைய விசேட வர்த்தமானி அறிவித்தல் மார்ச் 8 வெளியிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி உள்ளாட்சி தேர்தல் 2023 ஏப்ரல் 25 நடைபெறும் என இணைத்து தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டு பணத்தை இலங்கைக்கு அனுப்பிய தொழிலாளர்களுக்கு வரி சலுகையுடன் மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்யும் திட்டம் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட குறித்த வாகனங்களை விடுவிக்கும் பணியை சுங்கத்துறை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசன் ஆணையக்காரே கூறுகையில், கடந்த வருட இறுதியில் வெளிநாட்டு பண அனுப்பல் 475 மில்லியன் டாலர்களாக அதிகரித்துள்ளது. வெளிநாட்டு பண பரிவர்த்தனைகளை அதிகரிப்பதற்கு இந்த வேலை திட்டம் உதவியுள்ளது. இலங்கையில் சட்ட ரீதியாக வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனுப்பும் பணத்தின் அடிப்படையில் மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இவ்வாறு டாலர்களை சட்ட ரீதியாக இலங்கைக்கு அனுப்பும் வெளிநாட்டு தொழிலாளர் ஒருவர் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பணத்தில் பாதிக்கு சமமான CFI மதிப்புடைய மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு செலுத்த வேண்டிய வரியை வெளிநாட்டு நாணயத்தில் செலுத்த வேண்டும். இந்த வேலை திட்டத்துக்கு வெளிநாட்டு ஊழியர்களிடமிருந்து சாதகமான பதில்கள் கிடைத்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். தேவை ஏற்பட்டால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக குற்றப்பிரேரணையை கொண்டுவர தயாராக இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் வாசுதேவன் நாணயக்கார தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியம் இலங்கையில் கிட்டத்தட்ட 3.5 மில்லியன் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை அளித்தபின் தற்போது பொதுமக்களின் எதிரியாக மாறியுள்ளது என்று கூறியுள்ளார். இலங்கை தற்போது எதிர்பார்த்திருக்கும் விரிவாக்கப்பட்ட நிதி வசதிக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதற்காக அரசாங்கம் அண்மையில் எடுத்த தீர்மானங்களை வாசுதேவ நாணயக்கார விமர்சித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைக்கு அமைய எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் சமூகத்திலும் அவர்களின் வாழ்க்கை செலவுகளிலும் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்திய போதிலும் நாட்டின் நிலைமை சிறப்பாக இருப்பதாக ஜனாதிபதி தொடர்ந்தும் கூறினால் அவருக்கு எதிராக குற்றப்பிரேரணையை கொண்டுவர தயாராக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவும் அவரது அரசாங்கமும் இந்த நாட்டில் அமைதியான ஜனநாயக ரீதியிலான போராட்டத்தை அனுமதிப்பதற்கு பதிலாக அடக்குமுறை நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர். அத்துடன் ரணில் விக்ரமசிங்க நாட்டில் மனித கொலைகளை செய்து வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த 26ஆம் தேதி ஜனநாயகத்தை கோரி வீதியில் இறங்கினோம். எதற்காக தேர்தலை திட்டமிட்டபடி நடத்தாத ரணிலுக்கு எதிராக மிகவும் அமைதியான போராட்டத்தை முன்னெடுத்தோம். தேர்தலுக்கு இடையூறு விளைவித்தது யார்? விஹார மகாதேவி பூங்காவிலிருந்து பேட்டாலியன் ஜெயா வரை செல்ல திட்டமிட்டிருந்தோம். வீதி தடைகளில் இருந்த காவல்துறை அதிகாரிகளிடம் விளக்கினோம். ஆனாலும் காவல்துறை எதற்கும் செவிசாய்க்கவில்லை. இறுதி முடிவு நிமாலின் சகோதரன் குழி. இதன் அடிப்படையில் பார்த்தால் ரணில் விக்ரமசிங்க மனித குழிகளை செய்கிறார். பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் பேரவை தமது சொந்த கோரிக்கைகளுக்காக ஜனநாயக உரிமைகளுக்காக அமைதியான போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அதன்போதும் ரணில் விக்ரமசிங்கவின் குண்டர்கள் குவிக்கப்பட்டு அவர்கள் அடித்து விரட்டி அனுப்பப்பட்டனர். பின்னர் மாணவர்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்த போதும் பல்கலைக்கழகத்திலேயே கண்ணீர் போய் குண்டுகளை வீசினர். அங்கு பல்கலைக்கழக பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் கண்ணீர் புகை கொண்டு தாக்கி உயிரிழந்தார். மேலும் ராயல் கல்லூரி மாணவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன. இதற்கு எதிராக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர்களும் பிள்ளைகளும் இந்த ஜனநாயக விரோதம் இருக்கத்தரமான நடவடிக்கைக்கு எதிராக குரல் எழுப்பினர். ரணில் விக்ரமசிங்க குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்களை தாக்கி பதிலடி கொடுத்துள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீதியில் இறங்கி கழனி பல்கலைக்கழக மாணவர்கள் மீதும் காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தினரால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அகிம்சை வழியில் போராடும் மாணவர்களை பயங்கரவாதிகளாக இந்த அரசாங்கம் சித்தரிக்குமாக இருந்தால் அவர்களின் பாதை மாறக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வினோத் நோகார்தலிங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பல்கலைக்கழக மாணவர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டம் மீது அரசப்படையினர் கூண்டர் படையினர் திட்டமிட்ட வகையில் தாக்குதல் நடத்தினார்கள். அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராகவும் பொருட்களின் வெளியேற்றத்துக்கு எதிராகவும் மாணவர்கள் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை அரசு பயங்கரவாதிகள் என சொல்லுகின்றது. அரசியல் கட்சிகளின் பயங்கரவாதிகள் என கூறுகின்றார்கள். அகிம்சை வழியில் போராடுபவர்களை நீங்கள் பயங்கரவாதிகள் என கூறினால் அவர்களின் பாதை மாறக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும் என்றார். அக்டோபர் மாதத்துக்குள் பணவீக்கம் 4.6% குறைபடையும் என எதிர்பார்ப்பதாக மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலவரங்களை கருத்தில் கொண்டு பணவீக்கம் உணர்விக்கப்பட்டதை விட வேகமாக குறைய வாய்ப்புள்ளதாக நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு இறுதிக்குள் பணவீக்க விகிதத்தை விரும்பத்தக்கதாக குறைக்க வேண்டும் என்பதே தனது எதிர்பார்ப்பு என அவர் கூறியதாக ட்ரோய்டா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு சுமார் 70% உச்சத்தை எட்டிய பணவீக்கம் படிப்படியாக குறைந்து வருகிறது. கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனின் படி பிப்ரவரியில் பணவீக்கம் 50.6% இருந்தது. வைத்தியசாலைகளில் தட்டுப்பாடாக உள்ள மருந்துகளின் பட்டியல் இருப்பின் அவற்றை வழங்குவதற்கு தயார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார்.
பல அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் புற்றுநோய், இதய நோய், உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு, கல்லீரல் நோய் போன்றவற்றுக்கான உயிர்காக்கும் மருந்துகளுக்கு மருத்துவமனை அமைப்பில் கடும் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்தியாவசிய உயிர்காக்கும் உபகரணங்களுக்கு பாரிய தட்டுப்பாடு நிலவுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது வைத்தியசாலைகளில் மருந்துகள் மற்றும் உபகரணங்களுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் முக்கிய சத்திர செய்திகள் தாமதமாகி வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான நிதியை வழங்குவதற்கு தொடர்ந்தும் நிதியமைச்சு மறுக்கமாக இருந்தால் நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டின் கீழ் நீதிமன்றத்தை மீண்டும் நாடுவோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற சர்வஜன வாக்குரிமை தொடர்பான சபை ஒத்துழைப்பு வேளை விவாதத்துக்கான பேரணியை முன்வைத்து உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மாகாண சபைகள் தேர்தல் 4 வருடங்களாக நடத்தப்படாதுள்ளதனை சுட்டிக்காட்டிய அவர் இம்மாதத்தில் உள்ளூராட்சி சபைகளை நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஜனாதிபதி இல்லை என சுட்டிக்காட்டிய அவர் அரசியலமைப்பு ரீதியில் நியமிக்கப்பட்டவரே தற்போது உள்ளதாக குறிப்பிட்டார். அத்துடன் இந்த நாடாளுமன்றமும் இப்போது மக்களாணியை இழந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். 70 வருட வரலாற்றை கொண்ட தமிழரசுக் கட்சியின் மாநகர சபை முதல்வர் வேட்பாளரை அரசியல் விரோதங்களும் குரோதங்களும் பழிவாங்கும் எண்ணமும் தான் ஏனைய கட்சியினர் நிராகரிப்பதற்கு காரணம் என யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக மாநகர சபையில் மக்கள் எமக்கு பெரும்பான்மையினை வழங்க தவறிவிட்டார்கள். அதைவிட எதிர்வரும் காலத்தில் யாழ் மாநகர சபையில் 25க்கும் மேற்பட்ட ஆசனத்தை பெற்று யாழ் மாநகர சபையினை பூரணமாக கைப்பற்றுவோம் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது. அதற்குரிய ஆணையை மக்கள் வழங்குவார்கள் என நம்பிக்கையுடன் தெரிவிக்க விரும்புகின்றோம். எதிர்வரும் தேர்தலில் மாநகர சபையை தமிழரசுக் கட்சி பூரணமாக கைப்பற்றும் என்பதில் எந்தவித மாற்றுக் கருத்துக்கும் இடமில்லை. மக்கள் எங்களுடன் தான் உள்ளார்கள். ஓரிருவர் கூறும் வார்த்தைகள் நியமாகிவிட முடியாது. எதிர்காலத்தில் மாநகர சபையினை தமிழரசுக் கட்சி கைப்பற்றும் என்பதில் ஐயமில்லை. மக்களை ஏமாற்றி மாதச்சம்பளத்தை பெறுவதற்காக பின்வாசலால் கையெழுத்து தவை அமர்வுக்கு கலந்து கொள்ளாது விட்டு ஏனைய கட்சிகளின் கதைகளை கேட்பதற்கும் நாம் தயாரில்லை. ஏற்கனவே சிறில் பல வருடங்களுக்கு முன்னர் மாநகர சபையின் பிரதி முதல்வராக செயற்பட்டவர். அவர் நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர், ஆளுமை மிக்கவர். அவ்வாறான ஒருவரைத்தான் இம்முறை எமது வேட்பாளராக தேர்வு செய்தோம். அது மாத்திரமல்ல, கடந்த காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து தமிழ் மக்களுக்காக பாராளுமன்றத்தில் கடுமையாக குரல் கொடுத்த ஒருவரைத்தான் தமிழரசுக் கட்சி முதல்வர் வேட்பாளராக தெரிவு செய்துள்ளது. எனவே ஏனைய கட்சிகள் எமது கட்சியை பழிவாங்கும் முகமாக செயற்படுகிறார்கள் என்பதே இப்போது அப்பட்டமாக வெளிப்பட்டுள்ளது. எனவே தெரிவு செய்யப்பட்ட முதல்வர் ஆனோட் அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளின் காலத்தில் கொங்கு தமிழ் நிகழ்வினை யாழ் மாவட்டத்தில் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் நடத்தி தமிழ் மக்கள் மனதில் இடத்தை பிடித்த மொழியாற்றல் உள்ளவரே மாநகர சபை முதல்வர் பதவிக்கு தகுதி உள்ளவர் என்ற ரீதியிலே கட்சி தெரிவு செய்தது. அதேபோல அவர் பல்கலைக்கழக பட்டதாரி ஒரு முதல்வரானால் படித்தவராகவும் மக்களின் மனதில் இடம் பிடித்தவராகவும் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் கட்சி இமானுவேல் ரானோட் அவர்களை கடந்த காலங்களில் முதல்வராக தேர்வு செய்திருந்தது. எதிர்வரும் காலங்களில் மக்கள் எமக்கு பூரண ஆணை வழங்கும் இடத்தில் சபையினை திறம்பட செயற்படுத்துவோம் என்றார். இன்றைய முதல்வர் தெரிவு குறித்தும் உறுப்பினர் ஒற்றுமை மற்றும் கட்சியின் நிலைப்பாடு குறித்தும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாநகர சபை உறுப்பினர் வைத்திலிங்கம் கிருபாகரன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார். இன்று யாழ் மாநகர சபையில் நடைபெற்ற முதல்வர் தெரிவு தொடர்பாக எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உறுப்பினராகிய 3 பேரும் இன்று கூட்டத்துக்கு சமூகம் அளித்து எமது கூட்டத்தின் மத்திய ஒரு குழுவினரிடமும் எமது கட்சியினுடைய முடிவான திரு சுலமன் சிறில் ஐயா அவர்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதென்ற அடிப்படையில் இன்று கூட்டத்துக்கு நாங்கள் சமூகம் அளித்திருந்ததுடன் கோரம் போதாமை காரணமாக தான் இன்று இந்த கூட்டம் வந்து பிற்போடப்பட்டிருக்கிற ஒழிய எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு மிகவும் தெளிவாக ஊடகங்களிலும் மற்றும் குறித்த கட்சிக்கும் அறிவித்திருக்கின்றோம். அதாவது கடந்த 2020 ஆண்டும் இதனைத்தான் தெரிவித்திருந்தோம். 2022 ஆண்டு முதல் தெரிவும் இதைத்தான் தெரிவித்திருந்தோம். ஆகவே எங்கள் கூட்டின்படி இன்று நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய மாநகர சபை உறுப்பினர் சுலமன் சிறில் ஐயாவுக்கு வழங்கியிருக்கிறோம். எனவே இது சில ஊடகங்களில் இது ஒரு தவறான செய்தியாக தவறுதலாக இடம்பெற்றிருக்கின்றது. எனவே அதை நாங்கள் இங்கே தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருப்பதனால் இந்த ஊடக மாநாட்டை நடத்தியிருந்தோம். அது போன்ற கூட்டத்துக்கு 20 உறுப்பினர்கள் பங்கு தந்திருந்தார்கள். அது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய 10 உறுப்பினர்களும் அதை விட
தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 3 உறுப்பினர்களும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய 2 உறுப்பினர்களும் சுதந்திர கட்சியினுடைய 1 உறுப்பினரும் டெலோ பிளட் கட்சியைச் சேர்ந்த ஒவ்வொரு உறுப்பினரும் தமிழர் விடுதலை கூட்டணியுடைய 1 உறுப்பினரும் சுதந்திர கட்சியின் 1 உறுப்பினர் மொத்தம் 20 உறுப்பினர்கள் இன்று சமூகம் தந்திருந்தார்கள். ஆனால் கோரம் இன்று 22 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். ஆகவே 22 உறுப்பினர்கள் இன்மையினால் தான் இந்த கூட்டம் பிற்போடப்பட்டது என்பதை தெளிவாக தெரியப்படுத்துவோம். இத்துடன் ஜப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jaffnakalari.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.